உடலுறவில் ஈடுபடும் முன் ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். உடலுறவின் மூலம் ஒருவர் அடையும் இன்பத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அப்படிப்பட்ட இன்பத்தை தரும் உடலுறவில் ஈடுபடும் முன் பெண்கள் ஒரு சில செயல்களை பின்பற்றி வந்தால் நிச்சயம் உறவில் ஈடுபடும் போது குதூகலம் அடைய முடியும். சாதாரணமாக தனக்கு சொந்தமான ஆணை கவர பெண்கள் எத்தனையோ அடுக்கு மேக்கப்களை போடுவார்கள். ஆனால் உடலுறவில் ஈடுபடும் முன் துணியை கவர என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. ஆகவே உடலுறவில் ஈடுபடும் முன்பு பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை பற்றி காணலாம். பற்களை துளக்கவும். முத்தம் கொடுக்க துணி அருகில் வரும் போது வாய் துர்நாற்றத்துடன் இருந்தால் பின் அது மனநிலையை மாற்றி உலை வைத்துவிடும். எனவே மறவாமல் உடலுறவில் ஈடுபடும் முன் பற்களை துளக்க வேண்டும். குளியல் அவசியம். படுக்கையில் துணியுடன் கொஞ்சி விளையாட ஆரம்பிக்கும் முன் உங்கள் மீது வியர்வை நாற்றம் வீசினால் அது மனநிலையை மாற்றிவிடும். இதனை தவிர்க்க நல்ல நறுமணமிக்க சோப்பை பயன்படுத்தி தேய்த்து குளிக்க வேண்டியது அவசியம். சிறுநீர் கழிக்கவும். உடலுறவில் ஈடுபடும் போது சிறுநீர்ப்பை நிரம்பிய நிலையில் இருந்தால் பின் துணியுடன் கொஞ்சி விளையாட ஆரம்பிக்கும் போது சிறுநீர் கழிக்க தோன்றி அது இருவரது மனநிலையும் கெடுத்துவிடும். எனவே தவறாமல் உடலுறவில் ஈடுபடும் முன் சிறுநீர் கழித்து விடுங்கள். காண்டம். பாதுகாப்பான உடலுறவில் ஈடுபட நினைத்தால் ஆண்கள் தான் காண்டம் வாங்கி வர வேண்டும் என்று நினைக்காமல் முனிந்தால் நீங்களே தயாராக வாங்கி வைத்திருங்கள். நகங்கள். நீளமான கூர்மையான நகங்கள் படுக்கையில் கொஞ்சி விளையாடும் போது துணையின் உடலில் பல சிராய்ப்புகளை ஏற்படுத்தி காயங்களை உண்டாக்கிவிடும். பின் அதுவே உங்களது பாலியல் உறவுக்கு விளை வைத்துவிடும். எனவே கையில் நீளமான நகங்களுடன் இருப்பதை தவிர்த்திடுங்கள். செக்ஸியான உள்ளாடைகள். முக்கியமாக தோற்றத்தை மென்மேலும் கவர்ச்சியாக வெளிக்காட்டும் வகையிலான உள்ளாடைகளை அணிய வேண்டியது அவசியம். வெளித்தோற்றம் கவர்ச்சியாக இருந்தால் அதுவே படுக்கையில் குதூகலத்துடன் இருக்க வழி செய்யும்.